புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று மாகி பிராந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், விவரங்களை பதிவு செய்ய. புதுச்சேரியில் வந்து 4 பிராந்தியங்கள் உள்ளன. இதுல வந்து புதுச்சேரி மட்டுமல்லாது கேரளாவில் உள்ள கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ளது மாகி பகுதி. இது வந்து அதிகமாக மலையாள மொழி பேசும் மக்கள் உள்ள பகுதி. இது கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுடைய தொடர்ந்து மோதல் இருப்பதன் காரணமாக அங்கு வந்து ஒரு அரசியல் வந்து அசாதமான சூழ்நிலை நிலவுகிறது. புதுச்சேரியில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளரான வைத்திலிங்கத்துக்கு அவர்கள் ஓட்டு கேட்டு வருகிறார்கள். ஆனால் மாகே பிராந்தியத்தில் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடவில்லை. காரணம் என்னவென்றால், கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுடையே மோதல் இருப்பதனால், அதை குறிப்பிட்ட அரசியல் மோதல் இருப்பதற்கான நாங்கள் வந்து மாகே பகுதியில் ஓட்டு கேட்க மாட்டோம், நான் வைத்திலிங்கத்துக்கு அதாவது காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாகையில் உள்ள சுயேட்சையில்தான் நாங்கள் வாக்கு சேகரிப்போம். கடந்த தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வந்து வாக்கு சேகரித்தோம். அதன் காரணமாக தான் இந்த முறையும் கம்யூனிஸ்டுகள் வந்து மாகையில் காங்கிரஸ்க்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் இருந்து கம்யூனிஸ்டுகள் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீராம், மாகி பிராந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரசுக்கு ஆதரவு இல்லை என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி இளவமுதன்.